பூவரச இலையில் அப்படி என்ன மகத்துவம் இருக்குது? பூவரச மரமே மகத்துவமான மரம் தான். அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலை வந்து நம்ம பீப்பி ஊதுவோம், அந்த சுருட்டி வச்சு யார் கிராமத்தில் உள்ளவங்க அந்த பூவரச இலையில் வந்து அதாவது படிப்பு வராத குழந்தைங்களுக்கு அந்த பூவரச இலையை வந்து பீப்பி ஊதுறவோ அந்த பூவரச இலையை வந்து அவங்க வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல படிப்பு, தெளிவான படிப்பு, அறிவுத்திறன் நல்லா கூடும். படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுடைய புக்கில் வந்து சென்டரில் வச்சிங்கன்னா அதை நல்லா அறிவுத்திறனுக்குள்ளதெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது புதன் காரகத்துவத்துக்குரியது அப்படிங்கிறதுனால இப்போ உங்கள் தோலில் ஒரு சிறங்கு, அதாவது புதன்குள்ளது தான் தோல், அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பாயில் ஆனிச்சுன்னா அந்த பூவரச இலைகளை வைத்து உங்களுக்கு பூஜைகளோ இல்லாட்டா இந்த சாப்பாடு செய்யும்போது அந்த குளக்கட்டை இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கும் போது அந்த பூவரச இலை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த புதனுடைய காரகத்தை உங்கள் அதை ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். அந்த பட்டையை எடுத்து இது கசாயம் போட்டு கொடுக்கறது, பூவரச இலை காய் இருக்கு இல்லையா அந்த காயில் வந்து ஒரு மஞ்சள் கலர் நீர் வரும், அது வந்து புண்ணுங்களுக்கு தடவுறது, கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கு இல்லையா வெள்ளைப்படுதல், அதெல்லாமே இந்த பூவரச மரம் வேரில் இருக்குது. அவ்வளோ எல்லாமே இந்த புதன் காரகத்துவத்தை வந்து அவ்வளோ வலிமைப்படுத்தும். அப்போ புதன் வலிமையாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஹேண்ட்பேக்லேயோ அது பூவரச இலை காஞ்சு போனால் கூட அதுக்குள்ளே வச்சுருப்பேன். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிறது கவலையாக இருந்தால் சேமித்து சேமித்து வச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலான்னு கொடுக்குறேன். யாராவது கடன் கேட்டால் கொடுத்து அதில் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வந்தால் அதை வச்சு ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த கடன் திரும்ப வராமல் தவிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி திருப்பி வாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதற்காகவே இன்றைக்கு விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸுடைய நிறுவனர், ஜோதிடர், நாடி ஜோதிடர், ஆன்மீக ஜோதிடர், வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஜெயந்தி ரவி மேம், அவங்கள வரவேற்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம் எல்லாருக்கும் உள்ளது தான் மேம், ஏதாவது செஞ்சு இதில் இருக்கிறத அதில் போட்டு அதில் இருக்கிறத இதில் போட்டு ஏதோ பண்ணி கொஞ்சம் வருமானத்தை வந்து அப்படியே பெருக்க முடியாதா அப்படின்னு தவிக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்படி யோசிக்கிறவங்க தான் சின்ன முறையில் ஒரு வட்டிக்கு பணத்தை கொடுக்கலாமே, தெரிஞ்சவங்க கிட்டே கொடுக்கலாமே அப்படின்னு கையில் வச்சுருக்கிற ஒரு 1000 ரூபாயை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு 10 ரூபா வட்டி வரமாட்டேங்குது, 10,000 கொடுத்தாலும் அந்த வட்டியும் வரமாட்டேங்குது அசலும் வரமாட்டேங்குது. இப்படி தவிக்கிறவங்க தான் மேம் ஜாஸ்தியாக இருக்காங்க. இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன். இது வந்து கண்டிப்பாக இது என்னென்னா நம்மளோட பெருமாள் தான், பெருமாளுக்கு 6ஆம் பாவத்துக்குள்ளது தான் அந்த கடன் பிரச்சனைக்குள்ளே 6 மேலும் தொடர்பு வரும். இந்த பெருமாள் வந்து எப்படின்னா அந்த அதாவது கன்னி ராசியில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். அஸ்தம்ங்கிறது அந்த அஸ்த நட்சத்திரத்தை கையை உட்காந்துருக்கும், இந்த கைக்குள்ளே தான் பிள்ளையார் உட்காந்துருப்பாங்க. இது 6ஆம் பாவத்தில் கையில் பிள்ளையார், அதாவது வருமான தடை கடன் உள்ள விஷயம் அந்த மாதிரி கைக்குள்ளே பிள்ளையார் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த கை சிம்பிளுடைய பிள்ளையார் வழிபாடு, கை சிம்பிளுடன் கூடிய பிள்ளையார் வந்து வீட்டில் வச்சுட்டு அது தினமும் காலை பொழுதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொடுத்த பணம் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிற தன்மையில் இருக்கும். இன்னொரு பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஆளிலை பிள்ளையார் மாதிரி இருக்கும், ஆளிலை பிள்ளையார் மாதிரி இருக்கும். அந்த பிள்ளையார் கை தத்துவத்துக்குரியவர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஆளிலை பிள்ளையார் கூட உங்களுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அந்த பணம் வந்து திருப்ப ரெட்டிப்பாக கொடுக்கறதுக்கு வழிகள் இருக்கும். இந்த ஆளிலை பிள்ளையாரை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆலமர இலையை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆளிலை பிள்ளையார் வழிபாடு பண்ணணும். அது ஒரு அதை எப்போ நான் சொல்லிட்டேன், அஷ்ட நட்சத்திரத்துக்குள்ளது 6ஆம் பாவத்துக்குள்ளது அங்கே வந்து ஆளிலை அதாவது ஒரு கை போல் சிம்பிளில் பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு அஷ்ட நட்சத்திரத்தில். அந்த அமைப்பில் ஆளிலை பிள்ளையாருமே ரொம்ப வலிமை வாய்ந்தவர். அந்த பூஜை எடுத்தால் அந்த 6ஆம் பாவத்தினுடைய விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். இது எப்படி மேம் செய்யறது? அஷ்ட நட்சத்திரத்தை வாங்கி எடுத்துக்கோங்க. அஷ்ட நட்சத்திரம் புதன்கிழமையில் வருவது மிக சிறப்பாக இருக்கும். அந்த நாள் வருதான் பாருங்க, இல்லை வரல நாள் ஆகும்னா நீங்கள் அஸ்த நட்சத்திர நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு ஆலமரத்து இலையை எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. நான் மஞ்சள் பிள்ளையார் அல்லது சாணி பிள்ளையாரை பிடிக்க சொல்வேன். இது இந்த பிள்ளையாரை பிடிக்க வைக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு இடுக்குப்படியான கடனாக இருந்தால் மாம்பழ தோலும் வேப்பம் கொட்டையையும் நல்லா இடிக்கணும். மாம்பழ தோலும் வேப்பம் கொட்டையும் தண்ணி போட்டு எதுவும் போட்டு இடிக்கக்கூடாது, வெறுமனையா இடிக்கணும். ஒரு உரல்ல ஓகேங்களா, ஒரு இரும்பு உரல்ல கல் உரல்ல நல்லா இடிச்சு அதை வந்து சக்க சக்கையா அப்படி சக்கையாகும். அதை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிக்கணும்.
மாம்பழத்தோலும் வேப்பங்கொட்டையும் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அந்த பிள்ளையாரை அந்த ஆலமர இலையில் வச்சுட்டு அதுக்கு வந்து பச்சரிசி கொஞ்சம் நனைய வச்ச பச்சரிசியை கொஞ்சம் அது பக்கத்தில் போட்டுட்டு ஒரு வெள்ளம் ஒரு துண்டு போட்டுட்டு மேலே ஒரு அருகம்புள் வச்சுட்டு உங்களுக்கு எருக்கம் இதை போடணாலும் போடலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து வழிபாடு எப்போதும் வழிபாடு பண்ணுற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆழ இலையில் அது மஞ்சள் பிள்ளையார் இல்லைன்னா வந்து வேப்பங்கொட்டையும் மாம்பழத்தோலும் இது வந்து மேப்பிளையும் மாம்பழத்தோலுக்குள்ள இது பிள்ளையார் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது பவர்ஃபுல்லாக ஏன்னா சக்தி தேவியாக வேப்பங்கொட்டையாக எடுத்துக்கிறோம். மாம்பழத்தை வந்து பெற்றவர் வந்து நம்மளுடைய பிள்ளையார் பிள்ளையார் அந்த ரெண்டையும் சேர்த்தால் அது வலிமை அதிகம். சக்தியுடன் சேர்ந்து இருக்கும்போது அவர் அவ்வளோ போர்க்கோணம் உடையவராக வென்றவராக இருந்திருக்கார். அப்போங்கும்போது நந்திகேஸ்வரரை வென்றார் அப்படிம்பாங்க. சக்தியை பாதுகாக்கிறதுக்காக நந்திகேஸ்வரரை வந்து வென்றார். அதுக்கு பிறகு சிவன் வந்தார். அப்போ நந்திகேசங்கிறது வருமான விஷயம். அந்த வென்றக்கூடிய தன்மை வந்து அப்போ கடன் விஷயம் முறிவாகிறது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் ஆலமரத்தில் வேப்ப கொட்டையையும் மாம்பழத்தோலையும் இடித்து அதை பிள்ளையாராக பிடிச்சி அதுக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் என்ன நைவேத்தியம் வைக்கலாம். இந்த நைவேத்தியம் வந்து ரொம்ப விசேஷமானது. பூவரச இலையில் வந்து அது வந்து கொழுக்கட்டை வைக்கணும். கொழுக்கட்டை பூவரச இலையில் கொழுக்கட்டை. ஏன் பூவரச இலையில்னா பூவரச மரம் வந்து புதன் காரகத்துவம் புதன்காரகத்துவம் அந்த புதன்காரகத்துவத்துக்குரிய இலையில வந்து கொழக்கட்டை வச்சிங்கன்னா இந்த கொழக்கட்டை சாப்பிட்டா அடிவயிறு பிரச்சனைகள் தீரும். பூவரச இலைய வச்சுதான் நம்ம இட்லி பாத்திரத்துல கொழுக்கட்டையை வேக வைக்க போறோம். பூவரச இலையில நம்ம கொழக்கட்டை மாவு வச்சு செஞ்சு அந்த இலைய அந்த இதுதான் பிரசாதமாக படைக்கிறோம். இது வந்து அடிவேறு பிரச்சனைகள் வந்து ஆறாம் பாவத்துக்குள்ளேயது அங்கதான் கடன் பிரச்சனை உட்கார்ந்து இருக்குது. அதை தான் இங்க நிவர்த்தி பண்றோம். இதை நிவர்த்தி பண்ணணும்னா இந்த ஆறாம் பாவத்துக்குள்ள அந்த பூவரச இலையில் உள்ள கொழக்கட்டையும் இந்த பிள்ளையாரையும் அதாவது ஆலமர இலையில் உள்ள பிள்ளையாரை வைத்து வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தொடர்ந்து ஒரு மூணு அஸ்த நட்சத்திர நாளை எடுத்துக்கோங்க. மூணு அஸ்த நட்சத்திர நாளை எடுத்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். வரக்கூடாத கடன்கள் வர முடியாமல் தவிச்சு நிற்கிற கடன்கள்லாம் ரெட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். மேம் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க பரிகாரம். பூவரச இலையில் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்து அதை வந்து படையலாக நம்ம வைக்கணும். அதுவும் மூணு அஸ்தம் புதனோட வரக்கூடிய அஸ்தம் நட்சத்திரமாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது விசேஷம். அப்படி ஒரு தினத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரம்ன்றதை அழகாக சொல்லியிருக்கீங்க. சின்ன சந்தேகம் மேம், பூவரச இலையில் அப்படி என்ன மேம் மகத்துவம் இருக்குது? பூவரசம் வந்து பார்த்தீங்கன்னா பூவரச மரமே மகத்துவமான மரம் தான். அது பார்த்தீங்கன்னா அந்த பூவரசத்தில் உள்ள அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலை வந்து நம்ம பீப்பி ஊதுவோம். அந்த சுருட்டி வச்சு யார் கிராமத்தில் உள்ளவங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட உங்களால் பேச்சு கொடுக்க முடியுமா? ரொம்ப அறிவாளிங்க கூட அவங்க கிட்ட தோத்து பெறுவாங்க பேச்சில். அவ்வளவு அறிவுத்திறன் இருப்பாங்க, படிப்பே இல்லை ஆனால் அந்த அவங்க பீப்பி ஊதுற என் கணவர்லாம் அந்த பூவரச இலையில் பீப்பி ஊதுவார். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச்சில் திறனும் அவருக்கு அவ்வளோ அவர் பேச்சு திறமை அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த பூவரச இலையில் வந்து அதாவது படிப்பு வராத குழந்தைங்களுக்கு அந்த பூவரச இலையை வந்து பீப்பி ஊதுறவோ அந்த பூவரச இலையை வந்து அவங்க வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல படிப்பு தெளிவான படிப்பு அறிவுத்திறன் நல்லா கூடும். அதாவது புதன் காரகத்துவத்துக்குரியது அப்படிங்கிறதுனால இப்போ உங்கள் தோலில் ஒரு சிறங்கு அதாவது புதன்குள்ளது தான் தோல் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பாயில் ஆனிச்சுன்னா அந்த பூவரச இலைகளை வைத்து உங்களுக்கு பூஜைகளோ இல்லாட்ட இந்த சாப்பாடு செய்யும்போது அந்த கொழக்கட்டை இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கும் போது அந்த பூவரச இலை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த புதனுடைய காரகத்தை உங்களை அதை ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும், நல்லா ப்ளஸ் ஆக்கி கொடுக்கும். அதனால் அந்த காலத்தில் வந்து கிராமங்களில் பூவரசை வந்து ரொம்ப ஒரு பெரிய இதாக வச்சுருந்தாங்க. அந்த பட்டையை எடுத்து இது கசாயம் போட்டு கொடுக்கறது அந்த மருந்துகள் அந்த அதாவது அந்த கொட்டையில் ஒரு மஞ்சள் கலர் இது வரும் நீர் வரும் அந்த பூவரச இலை காய் இருக்கு இல்லையா அந்த காயில் வந்து ஒரு மஞ்சள் கலர் நீர் வரும் அது வந்து புண்ணுங்களுக்கு தடவுறது கற்பப்பை ப்ராப்ளம் இருக்கு இல்லையா வெள்ளைப்படுதல் அதெல்லாமே இந்த பூவரச மர வேரில் இருக்குது. அவ்வளோ எல்லாமே இந்த புதன் காரகத்துவத்தை வந்து அவ்வளோ வலிமைப்படுத்தும். அப்போ புதன் வலிமையாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஹேண்ட்பேக்லேயோ அது பூவரச இலை காஞ்சி போனால் கூட அதுக்குள்ளே வச்சுருப்பேன். நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும். எனக்கு பேச்சு வந்து கொஞ்சம் வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி திணறுவேன். அதெல்லாமே இந்த இதுதான் எனக்கு சீர் பண்ணணும். அதனால நான் எங்க போனாலும் பூவரசம் ஒரு வாஸ்து பார்க்க போனா அந்த இடத்துல பூவரசம் மரம் இருந்துச்சு அது வேணும்னு சொல்லிட்டு இழுத்து
இது ஹேண்ட்பேக்கில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப அந்த பூவரசலை மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, அந்த புதனுடைய தன்மையை இழுத்து வைக்கும். அதனால் அதை வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ உங்களுடைய புக்கில் வந்து சென்டரில் வச்சிங்கன்னா அது அப்படியே இதாக இருக்கும், நல்லா அறிவுத்திறனுக்குள்ளதெல்லாம் நல்லாயிருக்கும். சும்மா அந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த பூவரசையில் பிபி செஞ்சு ஊதுன்னு சொல்லிட்டு ஊத கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பூவரசையலை வந்து புதனுடைய தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க, அதற்கான அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் வந்து சயின்டிஃபிக்காக அதற்கு வந்து அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. குறிப்பாக மரத்தை சுற்றி வா குழந்தை பிறக்கும்னு சொன்னதுக்கான காரணம் கூட அதில் ஆக்சிஜன் கண்டென்ட் நிறையா இருக்குது, அப்போ சுற்றி சுற்றி வரும்போது உடல் தெளிவாகும் அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அன்றைக்கே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பூவரசம் இலையில தான் கொழக்கட்டை செய்வாங்க. இப்போ அந்த பழக்கம் மாறி போச்சு. அடுத்து வர விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம எல்லாருமே வந்து பூவரசம் இலையில கொழக்கட்டை செய்து வைப்போம். நம்மளுடைய வீட்லேயும் புதன் காரகத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக வலுப்பெறணும். குழந்தைங்களும் நல்லா படித்தா நமக்கு நல்லது தானே. குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா பேசணும், இதை தானே நம்ம ஆசைப்படுறோம். கட்டாயமாக அதற்கான சாத்தியக்கூறுகளும் நம்மளுடைய வீட்லேயும் நடக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அற்புதமான தகவல்களை இன்றைக்கும் நம்மளுடைய ஆன்மீக உள்ள நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க மேம். நன்றிகள் பல. நன்றி.